வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தோசை மாவு வீட்டில் இல்லைன்னா நம்ம டக்குன்னு வீட்டில் உள்ளதை வச்சு சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது கூட வச்சு சாப்பிட தேங்காய் சட்னி ஒன்று போதுங்க, இல்லைன்னா சீனி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நமக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாவு போட்டுக்கலாங்க. சளிச்சு எடுத்துக்கோங்க. மைதா மாவு இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்குங்க, நான் எடுத்திருக்கேன். பின்ன நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்க நீங்கள் மாவு கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இப்படி கரண்டி வச்சு இல்லை கை வச்சு கூட பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோங்க. இப்போ நான் கரைச்சி எடுத்துருக்கேங்க மாவு. 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அப்புறமேல் நமக்கு இதுக்கு கொஞ்சம் தாளிப்பு இருக்குங்க. வெங்காயம் இதை வதக்கி நம்ம சேர்த்துக்கிறலாங்க. இதில் இப்போ 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ நமக்கு நல்லாயிருக்கும் சுடுறதுக்குங்க. நம்ம ஊறி வரும்போது கொஞ்சம் கட்டி அந்த மாவு கொஞ்சம் தண்ணி இழுக்கும் மைதா மாவு. அப்போ அந்நேரம் நம்ம தண்ணி பார்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் இருக்கட்டும். பற்ற வச்சுக்கலாம். அது தாளிப்பு ரெடி பண்ணிக்கல. 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். ஜீரகம் 1 டீஸ்பூன், சிறிய ஜீரகம். வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சு வச்சு அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் தோசைக்கு. இன்னும் உடம்புக்கும் நல்லாயிருக்கும் சின்னது. சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது, அதனால தான். 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டுறோம். இப்போ இதில் வெங்காயத்தில் உப்பு பிடிக்கிறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை விட்டுருவோம். கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை முழுசாக போடாதீங்க. இப்போ லைட்டாக வதங்கினது போதுங்க. வெங்காயம் வாடுனுச்சா வாடி வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப முருகணும்னு இல்லைங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறலாம். 1 நிமிஷம் ஆறவும் நம்ம சூட்டோட மாவில் போடக்கூடாது. இப்போ 1 நிமிஷம் லைட்டாக வெதுவெதுப்பு ஆறவும் நம்ம அதில் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நீங்கள் 1 நிமிஷம் எதுனா ஆறுறதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் இதெல்லாம் வெங்காயம் வெட்டி வதக்கி எடுத்துகிட்டு கூட அப்புறம் கூட நீங்கள் மாவை கரைச்சி எடுத்துக்கிடலாங்க. அப்போ மாவு 10 நிமிஷம் இருக்கும்போது வெங்காயமும் ஆறுவோம். நம்ம டக்குன்னு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி எடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம கரைச்சி வச்ச மாவை பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் திக்காக இருக்குங்க. நம்ம இந்த நேரத்தில் நமக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கிறலாங்க. ஏன்னா இந்த மாவுக்கு நம்ம இந்த தோசைக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும். நம்ம தோசை மாவு பார்த்த விட இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்துக்கணும். தோசை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. ஆறிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போ மைதாவை மைதாலையா தோசை சுட நீங்கள் நினைப்பீங்க கெல்த்தி யூஸ் பார்க்குறவங்க. இது மைதால என்றைக்கு நம்ம டெய்லி அடிக்கடி செஞ்சு சாப்பிட போகிறோம் கிடையாது, என்றைக்கோ ஒரு நாள் தான் நம்ம சாப்பிட போகிறோங்க. ஒரு ரெண்டு நாள் அங்கே சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ஒன்றும் செய்யாதுங்க. நம்ம எது பிடிக்காத நம்ம அதைத்தான் நம்ம விரும்பி சாப்பிடுவோம். அதனால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாள் சாப்பிட்றனால நமக்கு ஒன்றும் ஆகாதுங்க, பயப்பட தேவையில்லை. நல்லாயிருக்கு, நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் தோசை, டேஸ்ட்டு பிடிச்சிக்கிறோங்க. இப்போ நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. தண்ணியாக இருக்கணுங்க, இந்த மாதிரி பார்த்தீங்களா, தோசை மாவிட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம தோசை. இப்போ அடுப்பை தச்சுக்கிறோம். இப்படி சூடாயிருச்சுங்க, கை வச்சு பார்த்தாலும் நமக்கு அனல் அடிக்கும், இல்லைன்னா லைட்டாக அப்படி தண்ணி தொளித்தா கூட சுடுறோங்க. அதுதாங்க நமக்கு சட்டிச்சா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தோசை ஊற்றி எடுத்துக்கிறோங்க. இது நம்ம தோசை மாவு மாதிரி சுற்றி இழுவக்கூடாதுங்க. இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்களேன், இந்த மாதிரி தாங்க ஊற்றணும். இது இழுவ வராதுங்க. இப்போ நல்லா லைட்டாக இப்படி சுற்றி கொடுக்கணுங்க, இந்த மாதிரி. ஏன்னா நம்ம தோசை மாதிரி மாதிரி இப்படி சுற்றுறதுக்கு வராதுங்க. மைதா மாவுனாலும் நம்ம கரண்டோடு ஒட்டிட்டு வந்துடணும். நான் இந்த மாதிரி நான் சுற்றி ஊற்றிட்டு நல்லா சட்டி சூடாக வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி சுற்றி கொடுங்க, நல்லா எலசாக வந்துடும் நமக்கு. இந்த மைதா தோசை ஊற்றும் போது நல்லா எண்ணெய் ஊற்றிக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வாயிலும் இது கூட சாப்பிட்றலாங்க. ஏன்னா நம்ம இந்த தோசை எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றனால நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க, நெய் கூட வேண்டாங்க, நல்லா இருக்காது. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது. உடனே திருப்பாதீங்க, நமக்கு நல்லா அடியில் நல்லா முருக, இந்த தோசை வந்து நமக்கு நல்லா முருக சுட்டு எடுத்தால் தாங்க நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம சாதாரண தோசை மாதிரி டக்குன்னு திருப்ப போட வேண்டாம், கொஞ்சம் நமக்கு வெந்து வர்றது நமக்கு கரெக்டாக தெரியும், அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வெந்திருக்குன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு நான் திருப்பி போடும்போது எடுக்கும்போது நான் உங்களுக்கு பக்குவம் சொல்கிறேங்க. அடுத்து தோசை மாவு ஊற்றும் போது இந்த மாதிரி மாவை கிண்டி விட்டு கலக்கி விட்டு கலக்கி விட்டு தோசை ஊற்றி எடுங்க, நல்லா மாவும் செட் ஆகாமல் நல்லா கரெக்டாக வரும். நைட்டு டின்னருக்கும் கூட வச்சுக்கலாங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, சின்ன பிள்ளைகளுக்குனா சீனி, நம்மளும் கூட சீனி தொட்டு தச்சுனா சூப்பராக இருக்கும் இதுக்கு. ஜாசம் ஊற்றும் போது நல்லா சட்டி மட்டும் நல்லா தீ சூடாக இருக்க வச்சுட்டு ஊற்றி எடுங்க. இந்த தோசையை கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி சுட்டாதாங்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதனால சொன்னது நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்கன்னு சொன்னது, அதப்போ உடம்புக்கும் நல்லது இல்லை. நல்லெண்ணெய் இந்த சன்ஃப்ளவர் கூட ஊற்றிக்கலாம், தேங்காய் ஊற்றுனா அந்த ரெண்டே வாடை அடிக்கும், அப்போ தேங்காய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நமக்கு வந்தால் ஒரு கலர் தெரியும், பார்த்திங்களா ஒரு மெரூன் கலர் நமக்கு வந்தது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் சுற்றி பார்த்துக்கணுங்க, இது கரெக்டாக இப்படி வரும்போது நமக்கு திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா, பார்த்திங்களா இப்படி அழகாக கலர் இருக்குது பார்த்திங்களா. இந்த கலர் வரும்போது நீங்கள் திருப்பி போட, இதே மாதிரி நம்ம அடியிலும் நல்லா முருகலாக வேக விட்டு எடுத்துக்கிறணுங்க. நமக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம திருப்பி போட, இதே மாதிரி அந்த பக்கமும் நல்லா முருகலாக வேக விட்டு எடுக்கணுங்க. இப்போ எடுத்துக்கலாம் தோசை. பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா. இந்த மாதிரி தாங்க தோசை சுட்டு எடுக்கணும், இந்த மாதிரி வெந்து. இப்போ அடுத்து தோசை ஊற்றுவோங்க, அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. மாவு ஊற்றும்போது நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறணுங்க, கலக்கி விட்டுட்டு தோசை ஊற்றுங்க. நல்லா தீயை கூட்டி வச்சுட்டு ஊற்றுங்க, நல்லா சுறு சுறுசுறுன்னு நமக்கு சத்தம் கேட்கும். இந்த பார்த்திங்களா இந்த இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இலக்கி சுற்றி கொடுத்தீங்கனாக்க அந்த மாவு நின்றுக்க மாவு எல்லா பக்கமும் போயிடுங்க. இந்த மாதிரி இப்போ ஸ்டேஜில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வருதான் இப்படி பார்த்துக்கலாங்க. ஒரு சைடாக இப்படி சுற்றி விட்டிங்களாங்க நமக்கு எடுக்கிறதுக்கு வருங்க. இப்படி எடுக்கும்போது லொலக்கணும்னு இருந்துச்சுனாக்க நமக்கு வேகலன்னு அர்த்தங்க. இப்போ திரி போட்டுக்கலாம்.
நல்லா இதே மாதிரி அந்த பக்கமும் வேகவும் எடுத்துக்கலாம். இப்போ தோசை எடுத்துக்கலாங்க, நல்லா முருகலாக வந்திருக்கு. இப்போ மைதா மாவு தோசை, கிறிஸ்பியான தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.